மாம்பழத்தின் மருத்துவ குணங்கள். மாம்பழத்தில் விட்டமின் ஏ உயிர்ச்சத்து காணப்படுகிறது. இதனை சாப்பிடுவதால் இரத்தம் அதிகரித்து உடலுக்கு பலத்தை தருகிறது. உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. 100 கிராம் மாம்பழத்தில் 12.2 முதல் 42.2 மில்லி கிராம் வரை விட்டமின் ஏயும், 13.2 முதல் 80.3 மில்லி கிராம் வரை விட்டமின் சியும் உள்ளது. மாம்பழத்தின் மேல் தோல் பகுதியில்தான் விட்டமின் சி சத்து அதிகமாக காணப்படுகிறது. கல்சியம், பஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் ஆகியவைகள் நாம் சுவையாக சாப்பிடுகின்ற மாம்பழத்தில் அதிகமாக காணப்படுகிறது. மாங்கொட்டையில் கல்சியம் சத்தும் கொழுப்பு சத்தும் காணப்படுகிறது. மாம்பழத்தில் உள்ள சத்துக்கள் நீர், மாவுப்பொருள், புரோட்டீன், கொழுப்பு, கல்சியம், தாதுப்புக்கள், இரும்புத்தாது, நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, நியாசின் இவை அனைத்து 100 கிராம் மாம்பழச்சாற்றில் உள்ள சத்துக்கள். மனிதர்களுக்கு விட்டமின் ஏ தேவை. தினசரி 5000 யூனிட்டுகள் மாம்பழம் அத்தேவையை நிறைவேறுகிறது. கண் பார்வை, மாலை கண் நோயை எதிர்க்கிறது. விட்டமின் சி அதிகம் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி தருகிறது. நொஞ்சன் பிள்ளைகள் உடல் தும்பும் எடையும் பெறுகின்றனர். இருதயம் வலிமை பெறும், பசி தூண்டும், உடல் தோல் நிறம் வளமை பெறுகிறது. முகத்தில் பொலிவு உண்டாகும், கல்லீரல் குறைபாடுகள் விலகும், புது இரத்த அணுக்கள் உற்பத்தியாகும், உடல் வளர்ச்சி பெறுகிறது. முக்கனிகளில் ஒன்றான மாங்கனிகளில் ஏராளமான வகைகள் உண்டு. என்றாலும் நமக்கு கிடைப்பது சில ரகங்கள் மட்டுமே. மாம்பழம் ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடியதல்ல. கிடைக்கும் பருவத்தில் தினமும் ஒரு பழம் வீதம் உட்கொண்டு வந்தால் சகல நோய்களுக்கும் மூல காரணமான மலச்சிக்கலை தவிர்த்து கொள்ளலாம். தினமும் மாம்பழம் உண்பதன் மூலம் மாலைக்கண் கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி, பல் குறித்த நோய்கள், மேனிகள், சுரக்கங்கள் முதலிய நோய்கள் நீங்கும். இரத்த விருத்தி உண்டாகும், ஆண்மை குறைவு நீங்கும். சரியாக கனியாத பழங்களை உண்பதால் கண்கோளாறுகள், மலச்சிக்கல் தோன்றக்கூடும் என்று கருதப்படுகிறது. பழுத்த பழமே புசிக்கத் தகுந்ததாகும். காயும் கனியாத செங்காயும் சூடு மிகுந்தவை. அதனால் உஷ்ணமேனியா இதனை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இதுபோல் இன்னும் மருத்துவ வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்காக நன்றி.